ஆயிரத்தன் விநாயகர் என்கின்ற ஒரு தலம் தூத்துக்குடி மாவட்டத்திலே திருச்செந்தூர் செல்லுகின்ற வழியிலே அருகாமையிலே ஏரல் பக்கம் அமைந்திருக்கிறது. அங்கே பாண்டிய மன்னனது பிரார்த்தனைக்காக பகவான் மகாகணபதி 1008வது அந்தனராக அவதாரம் செய்து அந்த மிகப்பெரிய யாகத்தை பூர்த்தி செய்து கொடுத்தார். பூர்த்தி செய்து கொடுத்து அந்த ராஜாவினுடைய வேண்டுகோளுக்கிணங்க 1008வது அந்தனராக வந்ததால் அங்கேயே ஆயிரத்தன் விநாயகர் என்ற பெயரிலே குடிகொண்டு நமக்கெல்லாம் அருள்பாலித்து வருகிறார் ஆறுமுகமங்கலம் என்கின்ற அந்த கிராமத்தில். அதுபோல அங்கே திருச்செந்தூர் செல்லும் வழியில் ஆதிசங்கர பகவத்பாதால் இந்த ஸ்தலத்தில் இந்த ஆயிரத்தன் விநாயகரை தரிசனம் செய்து அங்கேதான் இந்த முதாகராத்தமோதகம் சதாவிமுக்தி சாதகம் என்ற விநாயகர் பஞ்சரத்னத்தை இயற்றி அவர் கைப்பட எழுதிய செப்பேடு அந்த ஆலயத்திலே இன்னமும் இருக்கிறது. பஞ்சரத்ன எழுதின செப்பேடு ஆலயத்தில் அவ்வளவு சிறப்பான அந்த ஆயுத அந்த ஆலயத்தில் நாம் தரிசனம் செய்து அவருடைய சிறப்பும் அருளும் நம் பகுதிக்கும் கிடைக்கத்தக்கதாக நமக்கும் கிடைக்கத்தக்கதாக 1008 விநாயகர் விக்கிரகங்களை ஒரே சன்னதியிலே பிரதிஷ்டை செய்வது என்பதாக தீர்மானித்து இங்கே அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது, வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. விநாயகர் விக்கிரகங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், அவருக்கான கருவறைகள் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த 1008 விநாயகரும் கையிலே இரண்டு கைகளையும் மடியிலே வைத்தபடி சிவனை ஏந்திய நிலையிலே இருக்கிறார்கள். ஆகவே அந்த சன்னிதியில் 1008 விநாயகரையும் 1008 சிவனையும் ஒருங்கே நாம் தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. அதனால் இதில் இந்த 1008 விநாயகரில் விருப்பப்படக்கூடிய பக்தர்கள் ஒவ்வொரு விநாயகர் விக்கிரகம் கொடுக்கலாம். அப்படி கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் அடியனுடைய வாட்ஸ்அப் எண்ணிலோ அடியனுடைய தொலைபேசி எண்ணிலோ தாங்கள் தொடர்பு கொண்டு அதற்கான வழிமுறைகளை தெரிந்து கொண்டு அந்த விநாயகர் விக்கிரகம் ஒவ்வொருத்தரும் கொடுத்து அந்த விநாயகருக்கு கும்பாபிஷேகம் செய்த பலனை அனுபவிக்கும்படி அன்போடு வேண்டுகிறேன். நன்றி.